ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ் சினிமாவின் சில அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது சிம்புவின் பத்து தலை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பத்து தலை படத்திற்கான டீசரை படக்குழு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த டீசரில் சிம்பு மிரட்டலாக இருக்காரு, மணல் மாஃபியாவாக சிம்பு நடிச்சிருக்காரு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ஃபயராக இருக்குது. இந்த பத்து தலை படம் மார்ச் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அடுத்து நாம் பார்க்க போகிறது வெற்றிமாறனின் விடுதலை படத்தோட அப்டேட். இந்த படத்தில் சூரி, விஜய் சேதுபதி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. விடுதலை படத்தோட ஆடியோ லான்ச் மார்ச் 8ஆம் தேதி நடக்க போகுது. அதே நாள் படக்குழு ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. விடுதலை படத்தை பகுதி 1 பகுதி 2 ரெண்டு பகுதியாக வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. விடுதலை படத்தோட பகுதி 1 மார்ச் 31ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகணும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த அப்டேட், கௌதம் கார்த்திக் நடிப்பில் NS பொன்குமரன் இயக்கத்தில் ஆகஸ்ட் 16, 1947 என்கின்ற படம் April 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு AR முருகதாஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் மற்றும் இங்கிலீஷ் போன்ற 6 மொழிகளில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்த அப்டேட், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 170ஆவது படத்தை லைகா நிறுவனம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை டிஜே ஞானவேல் ராஜா டைரக்ட் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி ஞானவேல் ராஜா சூர்யா நடித்து பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஜெய் பீம் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்காருன்னு படக்குழு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த அப்டேட், ஜெயம் ரவியின் அகிலன் படத்தோட அப்டேட். அகிலன் படத்தோட ட்ரெய்லர் மார்ச் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த அகிலன் பட ட்ரெய்லர் பயங்கரமாக இருக்குது. இந்த அகிலன் படம் மார்ச் 10ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.